வணக்கம். எஸ்கேபி சமையலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஜாம். தேவையான பொருட்கள்: அரி நெல்லிக்காய் 200 கிராம், நாட்டு சக்கரை 200 கிராம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு. நெல்லிக்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் உள்ள விதைகளை நீக்கிட்டு குட்டி 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 பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதில் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கிண்டி விட்டு வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுது, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு வதக்குவோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதோட நாட்டு சக்கரையும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம போட்ட நாட்டு சக்கரை எல்லாம் நல்லா இழகி தண்ணியாக வந்துடுது. இப்போ ஜாம் பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டலாம். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கிண்டுங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டு வதக்குவோம். இப்போ நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டுங்க. இப்போ நம்ம பார்க்குறதுக்கே நல்லா ஜாம் பதத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டலாம். இப்போ ஜாம் பதத்து வந்துருச்சு. கடாயிலே இருக்கட்டும், ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூடு ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் ஜாம் ரெடி.